கனியுப்புகள் கனி இவ்வலகை கற்பதன் மூலம் நீங்கள் மனித உடலில் சில கனியுப்புகளின் தொழிலையும் மனிதனுக்கு தேவையான கனியுப்புகள் கொண்டுள்ள உணவுகளையும் அவற்றின் குறைபாட்டினால் ஏற்படும் அறிகுறிகளையும் அறிந்திருப்பீர்கள். அங்கிகளில் உயிர் செயல்முறைகள் நடைபெறுகின்றன. அவை நிகழ்வதற்கு கனியுப்புகள் அவசியமாகின்றன. இவை உடலுக்கு தேவைப்படும் அடிப்படையில் இரண்டாக வகைப்படுத்தப்படுகின்றன. ஒன்று, நுண்மூலகங்கள். இவை உடலுக்கு குறைந்தளவில் தேவைப்படும் மூலகங்கள் ஆகும். உதாரணம், செப்பு, அயடின். மாமூலகங்கள் உடலுக்கு அதிகளவில் தேவைப்படும் மூலகங்கள் ஆகும். உதாரணம், கல்சியம், பொஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு, மெக்னீசியம். மனித உடலில் 7% கனியுப்புகளால் ஆனது. கனியுப்புகள் எமது உடலில் ஆற்றும் தொழில்களையும் அவற்றின் குறைபாட்டினால் ஏற்படும் நோய்களையும் அறிந்து கொள்வதன் மூலம் நாம் கனியுப்புகள் அடங்கிய உணவுகளை உட்கொள்வதன் மூலம் குறைபாட்டு நோய்கள் ஏற்படாது எம்மை காத்து கொள்ளலாம். விலங்குகளின் கனியுப்புகளின் தொழிற்பாடுகளும் அவற்றின் குறைபாட்டு நோய்களும். பொட்டாசியம் அடங்கியுள்ள உணவு வாழைப்பழம், பால், தக்காளி, மீன், பீன்ஸ், கத்தரி, அன்னாசி. அவற்றுக்கான படங்களை நீங்கள் தற்போது காண்கிறீர்கள். தொழில் கலத்திலுள்ள பாயியின் அயன் சமநிலை பேணுதல் இதய தசைகளின் தொழிற்பாட்டிற்கு அவசியம். நரம்பு கணத்தாக கடத்தலுக்கு உதவுதல். உடலில் நீர் பிடித்து வைக்கும் எலக்ட்ரோலைட்ஸ் ஆக தொழிற்படும். குறைபாட்டு அறிகுறிகள் தசை பலவீனம், பிடிப்பு. இதனால்தான் விளையாட்டு போட்டிகள், கிரிக்கெட் போட்டிகள் போன்றவற்றில் விளையாட்டு வீரர்களுக்கு வாழைப்பழம் உண்ண கொடுக்கப்படுகிறது. வாழைப்பழம் பொட்டாசியத்தை அதிகளவில் கொண்டிருப்பதனால் அவர்களுக்கு ஏற்படும் தசை பலவீனம், பிடிப்பு போன்றவற்றை உடனடியாக நீக்கவல்லது. தசை வலி, விரைப்பு, இதய படபடப்பு, மயக்க உணர்வு, வயிற்றுவலி மற்றும் வீக்கம், உணர்வின்மை, பக்கவாதம், உளநல குறைபாடு, களைப்பு. மூலகம் சோடியம் அடங்கியுள்ள உணவு கரியுப்பு, பேக்கிங் பவுடர். இதில் சோடியம் இருகார்பனேட்டு காணப்படுகின்றது. இறைச்சி, மீன். தொழில் நொதிய ஏவியாக தொழிற்படும். கலத்தின் பிரசாரண அமுக்கத்தை மாறாது பேணுவதற்கு உதவுகின்றது. நரம்பு கணத்தாக கடத்தலுக்கு அவசியமாகும். சமிபாட்டுச்சாரின் கூறாகும். சோடியத்தின் குறைபாட்டு அறிகுறிகளாக சுவாச குறைபாடு, தசை பிடிப்பு, குமட்டல், வயிற்றோட்டம். கல்சியம் அடங்கியுள்ள உணவு பால், சோயா பீன்ஸ், பாதாம், தோடம்பழம், கருவா, கோவா, வெண்டைக்காய், மீன். தொழில் என்பு பல் வளர்ச்சிக்கு அவசியமாகும். குருதி உறைதலுக்கு அவசியமான ஒரு காரணியாகும். நரம்புகளின் தொழிற்பாட்டிற்கு, பால் உற்பத்திக்கு,
விட்டமின் பி அகத்துறிஞ்சலுக்கு. குறைபாடு அறிகுறிகள் ரிக்கெட்ஸ் என அழைக்கப்படும் என்புருகி நோய். என்புருகி நோய் வந்த பிள்ளையின் கால் எவ்வாறு காணப்படுகின்றது என்பதை நீங்கள் படத்தில் காண்கிறீர்கள். பல், நகம், எலும்பு நலிவடைதல். பொறுமிய உடையும் நகம். குருதி உறைதல், தாமதமடைதல். வளர்ச்சி குறைபாடுகள். மெக்னீசியம். அடங்கியுள்ள உணவு வெண்டைக்காய், பப்பாசி, வாழை, மரமுந்திரிகை, கச்சா. தோளில் என்பு பல் என்பவற்றின் கூறாக காணப்படுகின்றது. வன்கூட்டு தசை நரம்புகளின் தொழிற்பாட்டை கட்டுப்படுத்துவதற்கு முக்கியமானது. அனுசேப தொழிற்பாட்டிற்கு உதவுதல். குறைபாட்டு அறிகுறி எரிச்சல் அல்லது சினம், களைப்பு, இதய துடிப்பு அதிகரித்தல், நரம்பு தளர்ச்சி. பொசுபரசு. அடங்கியுள்ள உணவு இறைச்சி, மீன், பால், வித்து. தோளில் பல் என்பு வளர்ச்சிக்கு நியூக்ளிக் அமிலத்தின் ஒரு கூறாக காணப்படுகின்றது. காவோவேரேட் கொழுப்பு அனுசேபத்திற்கு தசையிலும் நரம்புகளிலும் சக்தியை சடுதியாக விடுவிப்பதில் உதவுதல். குறைபாட்டு அறிகுறி மூட்டுவலி. முடி உதிர்தல். பல் என்பு நலிவடைதல், உடைதல். பசியின்மை. இரும்பு அடங்கியுள்ள உணவு இறால், இறைச்சி, முருங்கை இலை. தொழில் ஈமோகுளோபின் தொகுப்பு. தசைகளில் ஆக்ஸிஜனை சேமித்து வைப்பதற்கு நொதியத்தின் கூறாக காணப்படும். குறைபாட்டு அறிகுறிகள் குருதிச்சோகை, சோர்வு, தூக்கம், உளவிருத்தி நலிவடைதல். இரும்பு சத்து குறைபாட்டினால் பாதிக்கப்பட்ட ஒரு பிள்ளையை நீங்கள் காண்கிறீர்கள். அவரது குருதியில் செங்குளியங்களின் அளவு குறைவாக காணப்படுகின்றது. இதனால் ஆக்ஸிஜன் காவப்படும் அளவு குறைகின்றது. அதேபோன்று இரும்பு சத்து குறைவினால் தலைமயிர் இழப்பும் ஏற்படலாம். அயடின் காணப்படும் உணவுகளாக பால், முட்டை, கடல் உணவுகள், கடற்சாதாலை. அயடின் தைரோட்சின் ஹோமோன் தொகுப்பிற்கு அவசியமாகின்றது. அயடின் குறைபாட்டு அறிகுறிகளாக விவேகம், நுண்மதி குறைவு காணப்படுகின்றது. குரல் நிலை ஏற்படுகின்றது. கற்றலில் விருப்பமின்மை ஏற்படுகின்றது. கண்டமாலை நோய் ஏற்படுகின்றது. அயடின் குறைபாட்டின் காரணமாக கேடிய போலி சுரப்பி பெர்மனில் அதிகமாகும். இதுவே கண்டமாலை நோய் எனப்படுகிறது. படத்தில் கண்டமாலை நோய் ஏற்பட்ட ஒருவரின் கழுத்தினை நீங்கள் காண்கிறீர்கள். இது பொதுவாக மலை நாடுகளில் வசிப்பவர்களுக்கு ஏற்படுகின்றது. ஏனென்றால் மலை பிரதேசங்களில் கடல் உணவுகள் கிடைப்பது குறைவு. இதனாலேயே தற்போது உப்புகளில் குறிப்பிட்ட அளவில் அயடின் சேர்க்கப்பட்டுள்ளது. கொழுப்பு அங்கிகளில் உயிர் செயல்முறையை தொடர்ச்சியாக பேண கனியுப்புகள் அவசியமாகும். அங்கிகளுக்கு அதிகளவில் தேவைப்படும் மூலகங்கள் மாமூலகங்கள் என்றும் சிறியளவில் தேவைப்படும் மூலகங்கள் நுண்மூலகங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன. மனித உடலில் 7% கனியுப்புகள் காணப்படுகின்றது. அவற்றுள் 75%
கல்சியம், பொட்டாசியம் ஆகிய மூலகங்கள் ஆகும். விலங்குகளுக்கு கிடைக்கும் கனியுப்புகளின் அளவு குறைவடையும் போது பல்வேறு குறைபாட்டு அறிகுறிகள் தோன்றுகின்றன.